லேட் ஆயிடுச்சுங்களா? இல்லடா, இப்போதான் 2.5 மணி நேரம் ஆச்சு. ஏண்டா, பெட்ரோல் வாங்கிட்டு வர சொன்னேன், எவ்வளவு நேரம்டா ஃபோன் அடிச்சா எடுக்கவும் மாட்டேங்கிற. ஏன்டா என் உசுர வாங்குற? பெட்ரோல்லாம் வாங்கிட்டேன் சார், வர வழியில முன்னாடி ஒரு குடியேறன்ட்ட மாட்டிட்டேன். அக்கட்ட போட குடியேறன் ஆயன்ட்டு வர வேண்டியதுதானே? அப்படித்தான் சொன்னேன். என்ன கடுப்புல இருந்தவனா சப்புன பீட்டான். சப்புன அப்பனா டக்குன்னு வாங்கிட்டு வர வேண்டியதுதானே? அப்படிதான் விட்டானா, தூக்கி போட்டு பரட்டு பரட்டுனு பரட்ட ஆரம்பிச்சிட்டான். அதோட உடல மறுபடியும் உட்கார வச்சு அவனோட சொந்தக்கார சோகத்தை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆனாலும் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. குடியாரன்ல என்னடா இன்ட்ரெஸ்டிங்க? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் போய் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். டேய் கோவாலு, ஆனால் நீ அடிக்கடி அங்கேவாது பேசிகிட்டு இருக்கிற, என்னென்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. டேய் யாரா நீ? பாஸ்கர், விஜய் பாஸ்கர். குடிச்சிருக்கியா? பின்ன மணி என்ன தெரியுமா உனக்கு? 9 குடிக்காம இருப்பாங்களா? என்னடா பண்ற? போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன். என் வீட்டு முன்னாடி உனக்கு என்ன போராட்டம் வேண்டி கிடக்குது? கலெக்டர் ஆஃபீஸ் தான் போயிட்டு இருந்தேன், போற வழியே அப்படியே பிளாக் அவுட் ஆயிட்டுனா போராட்டத்தை இங்கே கண்டினியூ பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டேன். மட்டமான சரக்க வரி ஏத்தி வச்சு விப்பான், அதையும் மீறி நாங்க குடிக்கலான்னு போய் பார்ல போயிட்டா 10 ரூபா பிச்சை கேப்பான். சரிடான அந்த இளமையும் குடிச்சுட்டு குடிச்சுட்டு வெளியே வந்தா கவர்மெண்டே போலீஸ்காரன நிறுத்தி வச்சு ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு பிடிப்பான். என்ற டே உனக்கு டைமிங் என்னன்னு தெரியுமாடா? 10 மணிக்கு தான் நாங்க நிக்கணும், 10:01 ஆச்சு, 70 ரூபா போச்சு. இந்த விஷயத்தெல்லாம் சரிப்படுத்துறதுக்காகத்தான் யூனியன் அமைக்கலான்னு நான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பார்த்து நாயங்கிறோட நாய? எப்பா சாமி, நீ பணத்தை வேணா வாங்கிக்க, இடத்த காலி பண்ணு. என்னடா பணத்தை இப்ப தர்ற? முதலே கொடுத்துருந்தேன்னா இவ்வளவு பெரிய டைலாக் பேசிட்டு மாட்டாங்க. பணமா? 200 ரூபாயா? டே காவி நோட்டு, காவி தமிழ்நாட்டு செல்லற. வினோதே, வினோதே. நான் பாஸ்கர்னா, நீ எங்க? கவங்கத்தால ஒண்ணுமில்ல, நீ ஹோட்டல் கடைக்கு போல. இத போற நேரம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துட்டு ஒரு 1.5 மணி நேரத்துல போயிருவேன். சரி சரி சரி, ஒண்ணுமில்ல. மகாத்மா ஜெயந்தி, கடையெல்லாம் மூடிட்ட, அதான் நம்ம கட்டிங் கண்ணா எடுத்துட்டு போனா பிளாக்ல ஓட்டிட்டு இருப்பா. 10 ரூபா இருக்குது, ஒரு 200 ரூபா மட்டும் பத்தல குடுத்தீங்கன்னா அப்படியே போய் வாங்கி வாரு. குடிக்கிறதுக்குன்னு என்கிட்ட 10 பைசா எதிர்பார்த்துறாது, இதே சாப்பிட்றதுக்குன்னா சொல்லு, கோடி வேணாலும் கொடுப்பேன். அப்படி என்ன சாப்பிட்றதுக்கு கூட? அப்படி கேளு, இத வர இரு. மட்டன் சுக்கா வச்சுக்கிறேன், நல்லா சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ் வினோதே. ஏ இந்தா, என்ன அது? மட்டன் சுக்கா இருக்குது, 200 ரூபா தேரு. எனக்கு ஒரு கட்டிங் மட்டும் கண்டு. எங்க திருட்டு? டேய் கட்டிங் விக்கிற நாய்தான் நீ, திருநாங்கிற பாலு போடலாம் பேத்து போடுவேன். எடுறா சரலா பட்டுக்குட்டி, ஒரே ஒரு உமா கூடுறா. கல்யாணத்துக்கு அப்புறமா, அது வரைக்கும் என்னால தாக்கு பிடிக்க முடியாது. ஒரே ஒரு உமா என்ன அவனிட்டு நீதான உமா கேட்ட? அது சரளாட்ட கேட்டு நீ என்ன ஒரு தினசா நின்றுக்கிற? பசி மயக்க வினாத்து. ஒரே நினைச்சிரு, உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஆமா, உனக்கு நான் பார்சல் கட்டி கொடுத்தேன்ல, அது எங்க? அது ஒரு பிச்சைக்கார ரோட்ல பசி பசின்னு அழுதுட்டு இருந்தானா, அவனுக்கு கொடுத்துட்டேன். தானம், நீயே பிச்சை எடுக்கிறங்க, ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்க. இந்த வாட்டி நீ மட்டும் சாப்பிடு, சரியா? இரு வரேன். வினாத்தே, சிக்கன் சுக்காவா கட்டிடுறியா?
சிக்கன் சுக்கா தலை எழுத்துற. இன்னும் தட்டிட்டு இருக்கிறியா? இந்தா இந்த வெஸ்ட்டு, இன்னொரு கட்டிங் கொடு. இதே வேலையா தான் இருக்கியா நீ? ஏ சிக்கன் சுக்கா. சிக்கன் சுக்காவா? சோத்த பார்த்த கொடுத்துட்றேன். இந்தா நாட்டியம் வேற. ஓ வந்து பேசிக்கிறேன். வேற ஏதாவது எடுத்துட்டு வாடா. நாய குடிச்சுக்கிறியா? பசி எரிச்சமேற கிளப்பிட்டுக்காத. பார்சல் கொடுத்தது என்னாச்சு? குடுத்துட்டேன். குடுத்துட்டியா? நோ விளையாடிட்டுக்காத. ஃபர்ஸ்ட் காசை வாங்கிட்டு இடத்த காலி பண்ற வழி பாரு. கேஷ்லெஸ் இந்தியாக்கு மாறிட்டேன். பொருட்கள் மட்டுமே. பொருட்கள் மட்டுமா? நோ தயவு செஞ்சு காசு வாங்கிட்டு இடத்த காலி பண்ற வழி பாரு. ஒரே ஒரு மீன் ஃப்ரை கொடுப்பாரு. மீன் ஃப்ரையா? நோ டென்ஷன் ஆயிரம் சொல்லிட்ட போயிரு. ஒழுக்குமா சார். மணி எவ்வளவுங்க சார்? 9:30. 9:30ங்களா? ஐயோ ஐயோ, இவங்க டயர் நேத்து குடிச்சு ரொம்ப உரண்டு இழுக்குங்க. குடிக்கலாமா? பாரு, நீ எது சொன்னாலும் எனக்கு குடிக்கலாமான்னு கேக்குது. குடிக்கலாமான்னு கேக்குறேன். குடிக்கலாமான்னு கேட்ட நினவுதா? போலண்ணா, குடிக்கலாம்ண்ணா. நான் குடிக்க வேண்டாம்ண்ணா. வா வினோத்தே. ஆமா, பிராந்தி வாங்கி வச்சிருக்கிறியா? விஸ்கி வாங்கி வச்சிருக்கிறியா? அம்மா இருந்தாலும் ஓகேதா? என்ன காதல் தோல்வியா? எப்படி கண்டுபிடிச்ச? வினோத்தே, ஒருத்த சரக்கூத்துற தினச வச்சே கண்டுபிடிச்சிருவேன். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு? குச்சி மிட்டாயி, ஐஸ்கிரீம், லாலிபாப், இத்தனையும் வாய் கொடுத்த, இத்தனையும் தின்னு போட்டு போயிட்டானா? இங்க வாரு வினோத்தே. காதலியும் கொண்டாட்டியும் கசப்பான உண்மை இந்த சரக்கு மாதிரி. அதனால அவளுக்கு புடவை, சுடிதாரு, மோதிரம் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அத்தனையும் மாட்டிக்கிட்டு போயிட்டானா? அவ பண்ணது சரியா தப்பா சொல்லு. தப்புதான் வினோத்தே. தப்பா? டேய் என்னடா அடிச்சிட்ட? ஏன்னா என் காதலுக்காக பண்ணிக்கிற அத போய் தப்புகிறியா நீ? தப்புதான்டா. மறுபடியும் தப்புகிறியா? சரிதா, சரிதான்டா, சரிதா, சரியா? இங்க வா. ஐயோ ஐயோ, ஒரு கிறுக்கு பையன் கிறுக்கு தரமா பண்ணி இருக்கிற அத போய் சரிக்கிறியா? தப்புதான்டா, தப்புதா, தப்புதா. கையிடுறா. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படி போனா இப்படி வர்றேன், இப்படி போனா அப்படி வர்றேன். என்னை இன்னைக்கு மட்டும் என் கூட குடிக்கிறேன்னு சொல்லு.
உன்னோட ஒரு வருஷத்துக்கு உண்டான குடியோட செலவை நான் ஏத்துக்கிறேன். ஒரு வருஷத்துக்கா? சரி போலாம் வா. வரலாம் குடி நம்ம உடம்புக்கு ஆகாதுரா, நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுரா. கேமரா ரோல் ரெக்கார்ட் ஆரம்பிச்சா? ஆரம்பிச்சாச்சு. இப்போ பார்த்துட்டு இருக்கமே, அவர் மிகப்பெரிய மகான். இந்த ஊரில் பிராந்தி பசங்க தெரியாத ஆளே கிடையாது. ஒன்னா நம்பர் குடிகார பையன். ஆனால் இன்னைக்கு அவரும் குடியிலேருந்து திருந்தி மற்றவங்களையும் குடியிலேருந்து விடுவிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஊருக்கு ரெண்டு பேர் இருந்தால் போதும், தமிழ்நாட்டில் குடின்ற வார்த்தையே அழிஞ்சு போயிடும். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். கேமராவுடன் நான் உங்கள் ஜெயமோகன். இங்கிலீஷ் சல்யூட். கட் 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 கட். என்னப்பா சாட் பிலிமா? உங்களை எல்லாத்தையும் பணம் முடிச்சுட்டு இருக்கிறேங்க. பாஸ்கர்ணா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற? மணி 10 பத்திரையாகுதே. ஆமாம், என்ன பட்டைட்டெல்லாம் போட்டு நல்ல நாட்டை உட்காந்துட்டு இருக்க? எங்கே ஊது? ஃபு, அய்யோ என்ன வாசமே வரல. நீ இன்னும் குடிக்கவே இல்லையா ராசு? ஆ, சொன்னா நீ நம்ப மாட்ட. ஆ, நான் குடிச்சு 1.5 மாதத்துக்கு மேல ஆச்சு. என்னது 1.5 மாதம் ஆச்சா? அது ஒரு பெரிய கதரா உட்கார் சொல்ற. என்னன்னா இருக்கான்ல, அவன் குடி கூப்பிட்டான். அவன் தான் இந்த காதல் பெயிலியர்ல கண்டதையும் போட்டு விட்டா. அத 3 வசங்க அந்த உட்காந்து படம் புடிச்சிட்டு இருந்தானுங்களா. நான் ஏதோ விளையாட்டுத்தனமா படம் புடிக்கிறானுங்களாட்டு விட்டுட்டேன். கடைசியில என்னையவே படம் புடிச்சு என்னைய மகானாலாம் ஆக்கி தம்பி உங்களை மறக்க முடியுமா? ராசு நான் சொன்னல அந்த 3 முத்துகள் இந்த 3 பேர் தான். இவனுங்க தானா? நான் தான் இங்கிலீஷ் சல்யூட் யூடியூப் சேனலோட கிரியேட்டிவ் கம் டைரக்டர். இது என்னோட கேமராமேன். இது என்னோட ஆக்டர். நீங்க ட்ரெண்டிங் ஆனது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணு தம்பி, என் வாழ்க்கையவே மாத்திட்டீங்க. அப்படிங்களா? நான் சொன்னல, ஆனா கேமரா மட்டும் அழகா இருந்தாரு. நானு படம் பிடிச்சது. நானு நீங்க தானா தம்பி? சரி சரி சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அண்ணா, நீங்கள் இப்போ தமிழ்நாட்டு லெவலில் வேற லெவலில் ட்ரெண்டிங்கில் இருக்கீங்க. ஓ, உங்களை அப்படியே வேர்ல்டு வைடு ட்ரெண்டிங் ஆக்கிறது தானே எங்களோட ஆசை. வேர்ல்டு ஃபுல்லா? ஆமாண்ணா. அதனால நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பாக கொடுத்துருவோம். இல்லைரா சார், கொடுத்துடலாம். ஆமா ஆமா. சரி, நீங்கள் வீட்டுக்குள்ள போய் பகுமானமா உட்காருங்க. சரி, அண்ணன் புறகாலையே வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்றேன். உள்ள போய் உட்காருங்க தம்பி. ஆ, வர்ற வர. அண்ணன் பின்னாடியே வர. பீஸ் மாட்டிருச்சு. நீ போய் ஒரு நல்ல பெரிய தடியை எடுத்துட்டு வரணும் தம்பி. இன்டர்வியூ ரெடியா பாதா அண்ணன் வந்துட்டு.